ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ தரப்புலேருந்து இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ஆஃபர் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர் அப்படின்னால ஜியோ அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது. ஏன்னா வந்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் வந்து விட்டுட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ இயர் வரப்போகுது 2020 அப்படின்ட்டு. ஸோ இதை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜியோ தரப்புலேருந்து ஒரு பெரிய ஆஃபர் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன ஆஃபர் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கூடிய ஓவர் லைக் எனக்கு அடுத்த வீடியோ போகிற ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது வந்து ஜியோ யூசருக்கு மட்டும் இல்லாமல் மற்ற ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் யூசர்ஸுக்கும் வந்து பிஎஸ்என்எல் யூசர்ஸுக்கும் நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க தரப்புலேருந்து இன்னும் ஆஃபர் எதுவும் விடலை. சப்போஸ் விட்டால் நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ தயவுசெய்து ஒரு நண்பருக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜியோ தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2020 முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2020 அதாவது 2020 வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான வேலிடிட்டி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 220 ரூபாய்க்கு, அதாவது இந்த ஆஃபர் வந்து எப்போருந்து எப்போ வரைக்கும் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா December 24 ஜனவரி 1st முதல் வாரம் வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையான நியூஸ் தான். ஸோ நீங்கள் இந்த ஆஃபரை வந்து நீங்கள் ஜியோ வெப்சைட்டில் போய் கூட செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு ஜியோ யூஸராக இருந்தால் உங்கள் மை ஜியோ ஆப்குள்ளேயும் இந்த ஆஃபர் வந்து விசிபிள் ஆகும். ஸோ நீங்கள் போய் தாராளமாக வந்து 2020 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி 1 இயருக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயருக்கு வந்து பெர் டேக்கு வந்து 1.5 GB டேட்டா 4G டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது போக வந்து மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜியோ டு ஜியோ வந்து அன்லிமிட்டட் கால் வந்து வாய்ஸ் கால் வந்து பேசிக்கலாம். அண்ட் அதர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் நெட்ஒர்க் வந்து கால் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12,000 நிமிஷம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து இன்னொரு வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் மற்ற நெட்ஒர்க்கும் ஃப்ரீயாகவே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில. ஸோ அந்த வீடியோ அடுத்து ஏர்டெல் தரப்புலேருந்தும் பிஎஸ்என்எல் வோடஃபோன் தரப்புலேருந்தும் ஆஃபர்ஸ் வந்து நியூ இயர் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து இந்த நியூஸ் வந்து எப்படின்றத நான் கட்டாயமாக சொல்கிறேன். அது வந்து 12,000 நிமிஷன்றது உண்மையாக இல்லாட்டி மற்ற நெட்ஒர்க் கால் பண்ணுறது ஃப்ரீயாக அப்படின்றது உண்மையாக அப்படின்றது கன்ஃபார்மாக தெரில. ஸோ அந்த வீடியோவில் போடுறப்ப இந்த நியூஸையும் கரெக்டாக சேர்த்து சொல்கிறேன். அண்ட் இது போக வந்து பார்த்திங்கன்னா 100 SMS பர் டே வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெறும் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தால் தான் இந்த ஆஃபர். பட் ஆனால் நீங்கள் நார்மல் ஸ்மார்ட் அதாவது நார்மல் பட்டன் செல் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா, ஜியோ செல் வச்சுருந்தீங்கன்னா, சப்போஸ் ஜியோ செல் இல்லை நான் வந்து ஜியோ ஆஃபரை யூஸ் பண்ணணுன்னா எப்படி யூஸ் பண்ணுன்னா, நீங்கள் புதுசாக வந்து ஒரு மொபைல் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு பட்டன் செட் வாங்கினீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் சேம் 2020 ரூபாய். நீங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது போக வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் நீங்கள் ஜியோ டு ஜியோ வந்து ஃப்ரீயாக பேசிக்கலாம். அண்ட் அதர் நெட்ஒர்க்கும் ஃப்ரீயாக பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் டேட்டா பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, வெறும் 500 MB தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 இயர் வந்து இந்த ஆஃபர் வந்து வேலிடிட்டி அப்படி இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜியோ ஹாப்பி நியூ இயர் ஆஃபரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றத தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் ஒரு நண்பருக்காக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் ஜியோ மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மற்ற நெட்ஒர்க்கும் பற்றி பேசியிருக்கோம். அண்ட் இது போக மட்டும் இல்லாமல் அவேர்னஸ் வீடியோ, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, டெக் நியூஸு, டெக் அப்டேட்ஸ்னு நிறையவே வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.